இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரிப்பு கோட்டையை பார்த்துட்டு சிலாப துறைக்கு வந்து வந்துட்டோம். அரிப்பு கோட்டையை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் அரிப்பு கோட்டை டூர்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் அரிப்பு கோட்டையை சம்மந்தமான உங்களுக்கு பார்க்கலாம். மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அரிப்பு கோட்டையை, ஆனால் ஒன்று எனக்கு அந்த அரிப்பு கோட்டை ஹிஸ்ட்ரியை வந்து சரியாக சொல்ல முடியல. அது ஏன்னு சொல்லி விளக்கம் அதிலேயே நான் கொடுத்துருக்கேன். சரியாக ஹிஸ்ட்ரி தெரியாமல் போயிருந்தே கதைக்கக்கூடாது. ஸோ நாங்கள் இப்போ சிலாபத்துறைக்காக எங்களை போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் கட்டாயம் நான் அனலைஸ் பண்ணுவேன். ஹிஸ்ட்ரியை கேட்டு எடுக்கிறதுக்கும் பக்கத்தில் ஒரு குடிமனையாளம் இல்லை, குடிமனை இருந்தாலும் சொல்கிறதுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இல்லை. ஸோ நாங்கள் அது சம்மந்தமாக ஒரே ஒரு வேண்டுகோள், இதுக்குரிய வந்து அதை பாதுகாத்தா உண்மையாக நல்லா இருக்கும், அதை வடிவை பாதுகாக்க வேணுமென்றது எங்களோட வேண்டுகோள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தளம் சரியாக 90 கிலோமீட்டர், முருங்கன் 16 கிலோமீட்டர். ஸோ நாங்கள் இங்கேருந்து புத்தளம் நோக்கி 90 கிலோமீட்டர் வில்வத்துக்கால போகணும்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா சொன்னால் நேராக போயிட்டு இருக்கிறோம் வில்பத்தை நோக்கி. ஆனால் காடுக்கு யானையில் வெளிக்குமே இப்போது அதை கொஞ்சம் காய்மை வெளியாக போகணும். இப்போயே 4:43 ஆச்சு, நீ அதுக்கு உள்ளே போயிட்டு நாங்கள் திரும்பி வருதா சரி. பாதை வந்து ப்ளாக் பண்ணிக்கலாம் அதில் பார்த்துக்காம. ஆ நான் காய்மை இருக்கிறேன். நான் என்னடா ஒரு பொத்தளத்துலேருந்து அங்கே வரைக்கும் வண்ணத்தீவில் அந்த சைக்கிளை வந்து உள்ளுக்கு வேற பார்த்தேன்னா அதில் பாதை வந்து ப்ளாக் பண்ணி இருந்தது உள்ளுக்கு எண்டர்வாகும். என்னென்ன வனவிலங்கள் க்ளோஸ் பண்ணுமா அவங்க டைம் இருக்கு. சிலாபத்துறையில் இருந்து போய்க்கொண்டு சிலாபத்துறை முடிய போகிறது கொஞ்ச நேரத்தில். மிகவும் உண்மை அழகான இடங்கள், வானம் சரியான குறைவு, நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குது. டைம் எடுக்கும் போல இருக்கு. ஆனால் என்ன பார்த்தோம்னா அந்த ரோட்டை செய்யாமல் இருக்கிறது நல்ல மண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரோட்டாவது இருந்தவங்களால் அப்படி இருந்தால் டூரிஸ்டையும் கவரும், சேம் டைம் அந்த வனவிலங்களையும் காப்பாற்றி கொள்ளலாம். சிலாபத்துறையிலேருந்து வில்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி எங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணினது வந்து ஜஃப்னா நாவல்குழியில். நாவல்குழியிலேருந்து அப்படியே நல்லா வந்து தங்குப்பிடியோடாக நீங்கள் பார்ட் 1 அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். மாடு வந்து நேரம் வருது. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சிலாபத்துறையிலிருந்து நேரம் போயிட்டு இருக்கிறோம் வில்பத்து நோக்கி. உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நிறைய க்ரீன் ஒரு அப்படி ஏதாவது பார்க்கணும்னு சொன்னால் இந்த போட்டுக்கு ட்ரை பண்ணிங்களேன்னு சொன்னால் பார்க்கலாம். நிறைய இடத்துல மழை வந்து ஒரு இடத்துல பெய்யுது, ஒரு இடத்துல பெய்யல, பிறகு பெய்யல, மாறி மாறி இருக்கு. விந்தியா இருக்குமே சரியான வெயிலாக இருக்கு. சரியான சிலாபத்துறையை தாண்டி வந்த அப்புறம் இங்காலேயும் வீடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நினைக்கிறேன் வீட்டு திட்டம் போல் இருக்குது. இங்கால ஐந்து வீடுகள் இருக்குது. கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வீடுகளை பார்க்கலாம்.
காடுகள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர்றது. இளையமரம் பாலம் ஒன்று இருக்குது, மருச்சிக்கட்டி பாலம். ஸோ நான் மருச்சிக்கட்டி வந்துட்டேன். இது வந்து மருச்சிக்கட்டி பாலம். பட்டை காடுகளாக ஸ்டார்ட் பண்ணி இங்கே மயில் நம்மளை காடுகள் ஸ்டார்ட் பண்ணிக்க மயில் அதுகள் நிற்கிற சகஜம். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் காட்டு கிட்ட நிற்கிறோம். இப்போ வெயில் பத்து கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மரங்கள் நீங்கள் மறைச்சு கட்டி ஒரு ஊர் ஒன்று வருமானு நினைக்கிறேன். கிட்ட போயிட்டு பார்ப்போம். வில்பத்துண்ட போர்டரோட இருக்கிறதா மறைச்சு கட்டியான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? போய் பார்த்தா தான் தெரியும். இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் போனா புத்தகம் நியர்லி 60-70 வருமானு இருக்கு. நல்ல லெவல்